Hi friends, welcome back to my channel, Munira's Kitchen. நம்ம இப்போ நம்ம கிச்சனில் பீஃப் தலைக்கறி வச்சு நம்ம பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மசாலா நமக்கு ட்ரை ஆகிட்டு வறுத்து நமக்கு பொடி பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் முழுசு மல்லி எடுத்துக்கோங்க. இப்போனா ஒரு டீஸ்பூன் குருமிளகு, அதே ஸ்பூனில் நமக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மூணும் கரம் மசாலா மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நாலு பட்டை, நாலு ஏலக்காய், நாலு கிராம்பு எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் ஒன்றும் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கேஷ்யூஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணலை. இதை வந்து ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த தலைக்கறியை நல்லா மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா கழுவி நல்லா க்ளீனாக்கி வச்சுருக்கிறேன். ஸ்ட்ரெயினரில் நல்லா தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌனாக வதக்கணும் அவசியம் இல்லை, லேசாக நீங்கள் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறையா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறதுமா அது தலைக்கறியை கொஞ்சம் ஸ்மெல் வரும். இப்போ ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகிட்டு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கிற அந்த மசாலாவை இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. அது அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. நல்ல சின்ன சின்ன ஃப்ளேம் வச்சா வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கிற பீஃபோட தலைக்கறியை ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த கறியில் படுற மாதிரி கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பிலை, எவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ணுறீங்க அவ்வளோக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்குங்க. எல்லாம் மசாலாவும் அந்த கறியில் படுற மாதிரி தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம். இந்த சமயத்தில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாதி தக்காளி வேண்டாம் இதுக்கு, நம்ம அதை ட்ரையாக பண்ணுற காரணம். ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து ஆட் பண்ணிக்க, உங்களுக்கு காரம் வேணும்னு சொன்னால் ஆட் பண்ணால். லாஸ்ட்டில் நம்ம குருமிளகு பொடியும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா அதை வதக்கிட்டு தண்ணி வெளியே விடுற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிட்டே சின்ன தீயில் வைங்க. ஃபுல்லாக தண்ணியெலாம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டவ்லேயே வச்சு இப்படி வதக்கிட்டே இருக்கலாம். அங்கே பாருங்கள், சைடில் தண்ணி பூரா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இப்போ நம்ம குக்கரோட மூடி ஒன்றும் போடாமல் சாதாரண லெட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வேகட்டும். வாங்கி மசாலாலாம் நல்லா அதை கறியில் பிடிக்கணும். அது வரைக்கும் அதை மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ நான் பஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு, நான் திறந்து பார்க்கலாம். இப்போ அங்கே சைடு பூரா தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைக்காய்க்கு, அதாவது நேந்திரக்காய், அந்த காயை நீங்கள் ஒன்று இல்லாட்டி ரெண்டு, நான் ஒரு காய் தான் அறுத்து கட் பண்ணி போட்டேன். கட் பண்ணி போடுங்க. அது உள்ளே இருக்க அந்த கறியில் இருக்கிற கொழுப்பெல்லாம் அதை ஏற்றெடுக்கும். அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ நல்லா ஒரு வாரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வைங்க. நான் இந்த கறிக்கு வேகிறதுக்கு எட்டு விசில் வர விட்டு வெயிட் பண்ணேன். இப்போ கேஸ் எல்லாம் விட்டாச்சு. பாருங்க, நமக்கு திறந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான குக்கிங் தான். அதுக்கு வேக மாத்திரம் கொஞ்சம் நேரமாக எடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் நல்லா கொழுப்பெல்லாம் வெளியே வந்து நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு இப்போ ரசம் சாப்பாடுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு நம்ம குருமிளகு பொடி ஒன்று ரெண்டாக தட்டி இதில் ஆட் பண்ணிவிட்டு, நைஸாக பிடிக்க வேண்டாம், ஒன்று ரெண்டாக தட்டி ஆட் பண்ணிவிட்டு. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இல்லாட்டி உங்கள்கிட்ட மீட் மசாலா இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவி ஒரு வாட்டி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மள்ட சூப்பரான பீஃப் தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் டேக் கேர்.